கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய இறைவார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி 1:6-8 முடிய தொடர்ந்து 19-28 முடிய. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார், நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர், நானல்ல என்றார். நீர்தான் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோது அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார், எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் போய் மறுமொழி சொல்லியாக வேண்டும், எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள், ஏனால் பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார், அவர் எனக்கு பின் வருபவர், அவருடைய நிதியடி வாரை அவிழ்ந்து கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நின்றன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்.